R15 ஓ R15 இது வந்து 2020 வந்தது கடைசி நம்பர் சைக்கிள் தான் 2020 ஓ ஹாங் 200 புதுசாக வந்த சைக்கிள் தான் 2020 வந்த சைக்கிள் 2020 இதே பிரதான் சைக்கிள் வரா விட்டேன் இதே பிரதான் சைக்கிள் வரையில இந்த நம்பர் எழுத பிறகு ஒரு புதிய காணொலியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் மினியன்? இன்றைக்கு பைக் ஸ்டோர் ரூம். என் பைக் எடுக்கவா? இல்லை, பைக் எடுக்க இல்லை. உங்களுக்கு பைக்கள்கிட்ட விலை எல்லாத்தையும் நாங்கள் தெரியப்படுத்துறதுக்காண்டி தான் போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கு புது பைக்கள் ஒன்றுமே வார இல்லை, அதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதனால் வாகனங்கள்கிட்ட விலையெல்லாம் கூட்டிகிட்டு இப்போ நாங்கள் போய் பார்ப்போம் பைக்கள்கிட்ட விலை என்ன மாதிரி இருக்குண்டு. போய் பார்ப்போம், என்ன பார்ப்போம், பைக் ஒன்று எடுப்போம், என்ன எடுப்போம், பைக் மட்டும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வருவோம். சரியா, வாங்க, நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச பைக்கள் நிற்கும். அதில் நான் எல்லா பைக்கள்கிட்ட விலையை நான் கேட்டு தெரிஞ்சு கொள்வேன். அப்போ நீங்களும் தெரிஞ்சு கொள்ளுவோம், முடிஞ்சால் நீங்களும் பைக்கெல்லாம் வாங்கிக்கொள்ளுங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நாவலர் ரோட்டில் இருக்கிற ஏஎஸ் ஓட்டோமார்ட் என்ற ஒரு முழுக்க முழுக்க மோட்டர் சைக்கிள்களை செகண்ட் ஹேண்டில் எடுத்து சேல் பண்ணக்கூடிய ஒரு கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ வாங்க உள்ளே போய் என்னென்ன பைக்கில் என்னென்ன விலைகளில் இருக்குதுன்னு தெரிஞ்சு கொள்வோம். இது வந்து பல்சர் 180. இது வந்து 2018 ஆண்டு வந்தது. பிஜி நம்பர் BGS 5299 2018 வந்தது பல்சர் 180. இது என்ன ஃபஸ்ட் ஓனரா செகண்ட் ஓனர்? ஃபஸ்ட் ஓனர் சைக்கிள் தான். ஃபஸ்ட் ஓனர் இது வந்து பைக் எடுக்க வரண்டா விலை காய்ச்சி பேசி கொடுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லைண்ணா, லெஸ் பண்ணி கொடுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. இது வந்து பல்சர் 150. இது 2020 வந்த மாடல். ஓ, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் புத்தகம் டிரான்ஸ்போர்ட்டே உங்களுக்கு மாறி வரும். நம்ம பிளேட் இல்லாமல் வெளி மாவட்டத்தில் ஓ எடுக்கிறது. இது வந்து 2020 வந்த சைக்கிள். ஓ, 2020 சிங்கிள் சீட் தான். 150. இதுவும் என்ன ஃபர்ஸ்ட் ஓனரா இல்லை? இதுவும் ஃபர்ஸ்ட் ஓனரா. இது வந்து 14000 சுஜம் ஓடி இருக்கு. 14000 சுஜம் ஓடி இருக்கு. இது ஃபுல்லாக பல்சர் தான் நிற்கிது. இதில் ஃபுல்லாக பல்சர் தான் நிற்கிது. இது பல்சரில் என்ன கிலோமீட்டருக்கு பார்த்தா விலை டிசைட் இல்லை? இல்லை, வந் பைக் வந்த நம்பர்கள் ஆண்டுகள் இது எவ்வளோ ஓடி இருக்கு, பைக் கண்டிஷனை பார்த்து தான் இதில் ஓடுன்றது. பிஎஃப் நம்பர். இது வந்து 2017 வந்தது சிங்கிள் சீட் தான். 150. இது என்ன ப்ரைஸ்? இது வந்து 630 வரும். 630000. 630000 அங்கால நிற்கிறதும் பல்சர் 150 தான். அது வந்து 2019 வந்த சைக்கிள். டபுள் சீட் 180 மாதிரி டபுள் சீட் வந்தது, டபுள் டிஸ் மாடல் தான். இதுவும் வந்து ஒரு 720 வரும். 720 வரும். எல்லாமே ஃபர்ஸ்ட் ஓனர் சைக்கிள். எல்லாம் நிற்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஓனர் சைக்கிள் தான். அது வந்து 2019 வந்தது தான். 700000 வரும். டபுள் சீட் மாடல் தான். அதுவும் 150 தான். இது ஒன்று தான் 180 ஆகும். இது ஒன்று தான் 180 நிற்கிது. வாகனங்கள் விற்கிற மட்டும்தானே இல்லை பேரும் கொண்டாந்தா வாங்கக்கூடிய மாதிரி கொண்டாந்தாலும் மாற்றி பைக் மாற்றி எடுக்கிறனாலும் நாங்கள் காய்ச்சி பேசி கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சைக்கிள் கொண்டாந்தாலும் வாங்குவோம், கொண்டாந்தாலும் வாங்குவோம். இதுக்கெல்லாம் லீஸிங் வசதிகள் செய்யலாம். ஓ, செகண்ட் லீஸ் போடலாம். ஒவ்வொரு பைக்குக்கு ஒரு நம்பர் ஆண்டுகளை பார்த்து தான் லீஸ் பேமெண்ட் தருவாங்க. இப்போ இதில் இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் பல்சர்? அது இப்போ 2019 ஒரு 4 ரூபா அப்படி சொச்சம் எடுக்கலாம் லீஸ். இப்போ என்னென்னா இப்போ கொஞ்சம் லீஸ் பேமெண்ட் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க தானே வருஷா கடைசி என்னபடியால். நல்லது. இப்போ என்ன நீங்களே லீஸ் போட்டு கொடுப்பீங்களா இல்லை? நாங்களே லீஸ் போட்டு கொடுப்போம், அது பிரச்சனை இல்லை. நீங்களே எல்லாம் போட்டு கொடுப்போம். சரி, நீங்களே பிசி நம்பர். பிசி 2014 இல்லாட்டி 15 வந்திருக்கோம். 14 ப்ரைஸ் என்ன? இது வந்து ஒரு 5.5-6 ரூபா அப்படி வரும். இந்த சைக்கிள் 5.5-6 ரூபா. இதுவும் ஃபுல் க்ளீனாக இருக்கு. ஓ,
எல்லாம் நீங்கள் எடுத்தோன்னு எல்லாம் பைக்கில் செய்கிறதோ இல்லை எடுத்து நாங்கள் ரீகனெக்ஷன் பண்ணி தான் ஃபுல்லாக சைக்கிள் ஏற்றுவோம் மாதுளை குறை சொல்லாத மாதிரி தான் கொடுப்போம் இந்த சைக்கிள் கொடுத்துட்டு திருப்பி வரக்கூடாது இல்லை அதுக்காக வண்டி அப்படித்தான் ஆனால் பார்த்தோன்னே இல்லை பைக்கில் நல்லா சர்வீஸ் போட்டு புதுசு மாதிரி இருக்கு அப்படி ஷோரூமில் நீங்கள் ஓ அப்படி தான் வச்சுருக்கோம் நம்ம இப்போ தான் சனம் இருந்தேன் ஓ இல்லை பேசுகிற நீங்கள் இது வந்து 2019 வந்தது 730,000 வரும் 730,000 வரும் 2019 பெட்ரோல் பாவிக்கும் என்ன இது லாங் ட்ரிப்புக்கு ஓகே மாதிரி பெட்ரோலும் பாவிக்கும் பெட்ரோலும் பாவிக்கும் இது எவ்வளோ வரைக்கும் பாவிக்கும் பெட்ரோல் ஒரு 55 அப்படி வேலை செய்யும் 55 இதில் கிலோமீட்டர் இருக்கா இது வந்து 12,000 ஜோஜம் ஓடி இருக்கு 12,000 இதோட ப்ரைஸ் என்ன இது வந்து 730 வரும் 730 இது வந்து கடைசியாக ஓ ஹாங் 200 புதுசாக வந்த சைக்கிள்னா 2020 வந்த சைக்கிள் 2020 இதே ப்ரா சைக்கிள் வரா விட்டேன் இதே ப்ரா சைக்கிள் வரையில இந்த நம்பர் எழுத ப்ரா இது வந்து ஒரு 12,000 சுத்தம் தான் ஓடி இருக்கு இந்த சைக்கிள் ஓ இது புது மாடல் என்ன ஓ இது புது மாடல் இதோட ப்ரைஸ் என்ன இது வந்து 650 வரும் 650 இல்ல குறைவா இருக்கு கங் தானே சரி நடக்குது என்ன ஸ்பைக்கி இது வந்து பிஐ நம்பர் இது 2020 தான் இதுவும் வந்தது இது வந்து ஏபிஎஸ் மாடல் வரும் இது வரைக்கும் ஏபிஎஸ் ஓ இது ஏபிஎஸ் மாடல் சைக்கிள் இது ஒரு 8,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுவும் ஒரு 15,000 தான் ஓடி இருக்கு இது 15,000 ஒரு 8 NS 200 தானே ஒரு 880 அப்படி வரும் இது 880 இப்போ இதுகளுக்கு எவ்வளோ லீஸ் போடலாம் இதுகளுக்கு ஒரு 5 ரூபா தருவான் 5 லட்சம் பேசுகிறதுக்கு பேசுகிறதுக்குன்னா ஒரு 4 ரூபா அப்படி தான் தரலாம் இதுக்கு 5 ரூபா இதுக்கு 5 லட்சம் லீஸ் தருவோம் மிச்சத்தை உங்களுக்கு ஹேண்டில் வந்துட்டு ஃபுல்லாக கை பேமெண்ட் வந்துட்டு மிச்சம் நீங்கள் எடுக்கலாம் கிராஷ் இல்லாமல் தான் எடுக்கிறதா இருக்கும் கிராஷ் இருந்தால் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஏன்டா கொடுக்க இந்த கிராஷ்களோட கொடுக்கல தானே இது வந்து ஹீரோண்ட எஸ்பல்சண்டு இதுவும் 2020 தான் வந்தது இந்த சைக்கிள் வந்தது கொஞ்சம் குறைவு சரியான சாஃப்டான சைக்கிள் இது சரியான சாஃப்ட் இது பெட்ரோல் கொஞ்சம் பாவிக்கும் இது எவ்வளோ பாவிக்கும் பெட்ரோல் இது ஒரு 55-60 மட்டும் வேலை செய்யும் 55-60 இதில் ப்ரைஸ் என்ன மாதிரி இது வந்து 670 வரும் 670 இது 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுவும் ஒரு எல்லாம் எங்கிட்ட கூடுதலாக நிற்கிறது உள்ள 15,000-20,000 ஓடினா தான் நிற்குது எங்கள்கிட்ட ஆக கூடினதாண்டி இல்லை ஃபர்ஸ்ட் ஓனர் பைக் ஃபர்ஸ்ட் ஓனர் பைக் தான் செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனர் இல்லை ஹங் பைக் தான் ஓ இது 2017 வந்தது 2017 இது எப்படியும் ஒரு 30,000 அப்படி ஓடி இருக்கும் 17 வந்தால் தானே 5 வருஷத்துக்கிட்ட ஆச்சு இது வந்து ஒரு 570 அப்படி வரும் சைக்கிள் புதுசா வரதெல்லாம் கார்பு சைலன்சர் வருது இது வந்து ஒரு 6 லட்சம் வரும் 6 லட்சம் இது கிலோமீட்டர் பார்த்து பிரயோசனம் இல்லை சைக்கிள் வளமாக இருந்தால் நீங்கள் எடுக்கலாம் இன்ஜினியர்லாம் வளமாக இருந்தால் எடுக்கலாம் இந்த சைக்கிள் கூட வருஷம் ஓ 12 வருஷங்கள் வந்திருக்கும் மீட்டர்களாக கேபிள் இருந்திருக்கலாம் சொல்லாது சைக்கிள் நல்ல கண்டிஷனாக இருந்தால் நீங்கள் எடுக்கலாம் அது பிரச்சனை பார்க்க புதுசு மாதிரி தானே இருக்குது புள்ளிங்கோ பைக்கில் இருக்கு இது என்ன பைக் இது வந்து RC 200 ஓ இது ஒரு 8,000 தான் ஓடி இருக்கு இது 2019 வந்த சைக்கிள் 2019 கூடுதலாக 15,000-20,000 இருக்கும்னு நினைக்கிறேன் கிலோமீட்டர் வந்து 16,000 சோச்சம் ஓடி இருக்கு நல்ல க்ளீனான சைக்கிள் இது 200 RC
டயர் ரெண்டும் புதுசு தான் போட்டிருக்கு. கூட எல்லாத்துக்கும் டயரால் புதுசாக தான் இருக்கு. என்னென்னா நாங்கள் புதுசு தான் போட்டு சின்ன கொஞ்சம் தேஞ்சாலும் மாற்றி தான் கொடுப்போம் சைக்கிளுக்கு. புது டயர் போட்டு தான் கொடுக்குறோம் நாங்கள். அப்படி பைக்கோட ஒரிஜினலாக டயர் வந்தால் அப்படியே கொடுப்போம், சொல்லி கொடுப்போம் ஒரிஜினல் டயர் தான் வந்தது வந்து சொல்லி கொடுப்போம். இந்தியாவில் பல்சர்ட்டு ஆர்எஸ் டூ வந்து இதுவும் 2019 வந்த மாடல் தான். 2019 இது என்ன ஏபிஎஸ் தானே? இது ஏபிஎஸ் தானோ? இது ஏபிஎஸ் தான். 20,000 kilometers இது வந்து ஒரு 18,000-20,000 ஓடி இருக்கும். 18,000 விலை வந்து ஒரு 11-50 அப்படி அதுக்கும் ஒரு 600,000-ல இருந்து 5.5 அப்படி தான் எடுக்கலாம். 5.5 இருந்து 6 ரூபாய்க்குள்ள தான் எடுக்கலாம். 5,00,000-ல இருந்து 6,00,000 வரைக்கும் லீஸ் போடலாம். லீஸ் போடலாம். இதுக்கும் அப்படி என்ன மாதிரி லீஸ்? இதுக்கும் அப்படி தான் தருவாங்க சைக்கிள். என்ன நம்பர்கள் இதில் பார்த்தா பேமெண்ட் கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு ஒரு பேமெண்ட் கூடி கொண்டு போகும். சில 2020 பைக்குண்டா 2020 அது பைக்குகளை பொறுத்து ஒவ்வொரு பைக்குக்கு கூட கொடுப்பாங்க, இன்னொரு பைக்கு குறைய கொடுப்பாங்க. இப்போ என்எஸுக்கெல்லாம் 5 ரூபா 5.5 அப்படி எடுக்கலாம் நீங்கள். அது சில சில லீஸ் கொடுக்குற கொம்பனிகளை பொறுத்தும் இருக்குது. இதுவும் RS 200 தான், ஏபிஎஸ் மாடல் தான். இது 2019 வந்தது. 2019 எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு? இதுவும் கூடுதலாக 20,000-க்குள்ளே தான் எல்லாம் நிற்குது எங்கிட்ட ஓடினது. இது ஒரு 12,00,000 வரும். 12,00,000 வரும். திருப்பியும் சொல்கிறோம், இதெல்லாம் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை. நீங்கள் வந்தீங்க கதாச்சு குறைச்சி வாங்கிக்கொள்ளலாம். என்னென்ன ஓ டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணுவீங்க? டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். அது பிரச்சனை. மற்ற இது என்ன ஜமாண்ட? இது ஜமாண்ட் R15 R15 ஓ R15 இது வந்து 2020 வந்தது. கடைசி நம்பர் சைக்கிள் தான். 2020 இது ஏபிஎஸ் மாடல் தான். கருப்புக்கு மட்டும்தான் ஏபிஎஸ் வரும். கருப்புக்கும் மான்ஸ்டர், ப்ளூக்கும் சிவப்புக்கும் வராது. ஓ கருப்புக்கும் மான்ஸ்டர்ன்ற ஒரு மாடல் வந்தது, அதுக்கும் தான் ஏபிஎஸ் வரும். இது வந்து ஒரு 12,60,000 வரும். குறைச்சி தரலாம். இதுக்கு 6 ரூபா அப்படி எடுக்கலாம். 600,000 அப்படி லீஸ் எடுக்கலாம். ஓ இது ப்ளூ கலர், 2019 வந்த சைக்கிள். இது ஒரு 11,80 வரும். இல்லை கதைச்சி பேசி கொடுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. 15,000 kilometers எல்லாம் 17. இது வந்து 21,000 ஓடிது. பிளாக் கலர் R15 இது வந்து 15,000 ஓடி இருக்கு. 15,000 ஓடி பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக தான் வச்சிருப்பேன். இந்த ஆக்கள் குறை சொல்லக்கூடாதுல்ல. இதில் வந்து டிஸ்கவர் 2016 அப்படி தந்துருக்கும் நினைக்கிறேன். 19 வந்தால் தான் இருக்கும் கூடுதலாக. இது வந்து ஒரு 4 ரூபா 4,00,000 அப்படி வரும். அங்கால நிற்கிறது ஐசி மார்ட் வந்து அது 2014-15 வந்தது. இது ஒரு 3.90 அப்படி வரும். பெட்ரோல் பாய்க்கிற சைக்கிள் இதெல்லாம் ஒரு 65-70 வேலை செய்யும். 65-70 வேலை செய்யும். ஓகேண்ணா, நன்றி. ஏஎஸ் ஓட்டோமோ கடையை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக இல்லை, அங்கே சுற்றி காட்டியிருப்பேன். நாங்கள் இருக்கிற பைக்கள்கிட்ட கிலோமீட்டரில் இருந்து விலையல் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அப்போ தான் நிலங்களில் இருக்கிற வாகனங்கள் மற்றும் இடங்கள் சம்மந்தமான வீடியோக்களும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னடா பைக்கை வச்சு வீடியோ எடுக்கிறேன்னு யோசிக்காங்க. இதான் நாங்கள் எடுத்த பைக் சொல்லுவோம் பைக் என்ன நம்ம சொன்னால் இல்லை. உங்களுக்கு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு உண்டு, பைக் எடுத்துகிட்டு தான் வருவோம்னு சொன்னால் இல்லை. அதான் பைக்கோட சேர்த்து எடுத்தால் நீங்கள் நம்பிடுவீங்கண்டு. என்னால் நான் சொல்லிக்கொள்கிறேன் உங்கள்ட்ட பைக் பாருங்க. இதுவும் விற்கத்தான் போகிறோம். அப்படி இல்லை இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்களோட ஆதரவு உங்களுக்கு தருங்க. சரி, அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேட்டா, பாய் பாய்.